வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஸ்விங் ட்ரேடுக்கு இருப்போம் பட் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ண நிறைய பேர் கேட்டுட்டுருக்கீங்க ஸோ அதனால தான் நான் அந்த ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா லாங் டர்முக்கு ஃபோகஸ் பண்ணுற நல்ல ஸ்டாக்ல கொடுங்க நம்ம நிறைய ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கில் கொடுத்துருக்கோம் அது ஹிட்டும் ஆயிருக்கு பட் அதிகமான கிரெடிட் என்னோட உங்களுக்கு தான் போய் சேரணும் ஏன்னா ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பர்சன்ட் போயிட்டாலே நம்ம வந்து செல் பண்ணிட்டு வெளில வரணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் நமக்கு வரும் ஸோ அதை தாண்டியும் நீங்கள் அதை ஹோல்டு பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு பர்சன்டேஜ்லாம் ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் செல்ஃபாக யோசிச்சு அந்த ஸ்டாக்கில் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு ஸோ இதோட நல்லா நல்லாயிருக்கு ஸோ இதனால் அந்த ஸ்டாக் மேலே மேலே போகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்டை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட் உங்கள் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த நீங்கள் வாங்கணும் மோஸ்ட்லி இதில் வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் வாங்கி போடும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் அதனால என்ன பண்ணா நீங்கள் எஸ்ஐபி முறையில் கூட இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணலாங்க பண்ணலாம் இந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணும்போது உங்கள் ஸ்டாக் ஒரு ஆவரேஜான ப்ரைஸில் தான் இருக்கும் கிராஜுவேட்டாக மேலே போனாலும் கீழே போனாலும் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ரேஞ்சை பிக் பண்ணும் ரிசல்ட் அப்போ அந்த ஸ்டாக் மேலே போகும்போது நமக்கு எல்லாமே ஒரு ப்ராஃபிட் இருக்கும் கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுக்குற சில பங்குகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்களும் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஸ்டாக் பெட்ராக இருக்குது நல்ல ரிசல்ட் இருக்குது கோட்ரான் கூட்ட ரிசல்ட் இருக்குது அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் பண்ணமெல்லாம் நிறையா செக் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன தான் சொன்னாலும் ப்ளைண்டாக பண்ணக்கூடாது ஏன்னா இது மணி சம்மந்தப்பட்ட மேட்ரு ஸோ நான் ஜஸ்ட் சொன்னாலும் நீங்கள் போய்ட்டு அதுக்கப்புறம் நல்லா அலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மிஸ்னால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து சில ஸ்டாக்கில் உங்களுக்கு கொடுக்குறது மட்டும்தான் பட் அதில் பணம் போட போகிறதோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏற்றுக்கப்போ நீங்கள் தான் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து இந்த ஸ்டாக்லாம் பாருங்கள் சரி டேரெக்டாக வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ உங்கள் சார்பாக ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கன்னியூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வியின்எல் ஆர்பிஎன்எல் எல்லாருக்குமே தெரியும் ரயில்வே செக்டர் ஸ்டாக் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினோரு ரூபாயில் இன்றைக்கி கடைசியாக முடிஞ்சிருக்கு ஸோ அந்த நானூற்றி பதினோரு ரூபாய் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நம்ம சேனலில் நல்லா தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது ரூபாய்க்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம் ஸோ நாற்பது ஐம்பது நூறு இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு இன்னைக்கு நானூற்றி பதினோரு ரூபாய்க்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அந்தளவுக்கு அது குவாலிட்டியான ஸ்டாக்கு மெயினாக ரயில்வே செக்டர் ஸ்டாக்குங்க ஸோ பட்ஜெட்டில் இன்னும் மேலே தான் போகிறாங்க ஸோ குறுமையாக இருந்தால் நல்ல ப்ராஃபிட் ஹை ப்ராஃபிட் நம்ம ஈஸியாக அந்த ஸ்டாக்ல புக் பண்ண முடியும் ஸ்விங் ட்ரேடுக்கு இது ஏற்றப்பங்க லாங் டேமுக்கு நம்ம அந்த ஸ்டாக்கை ஏன் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஆர்டர் நியூ கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் மந்த் ஒரு ஆர்டராச்சு உங்களுக்கு கிடைச்சி அது பல்க்கான ஆர்டர் கிடச்சி ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு பர்சன்ட் மேலே போவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்கோட ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்குது நல்ல கோட்டான் கோட்டர் சொல்லிட்டு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க ஸோ இதோட சார் மேலே போறாங்க இவங்களோட டெக்னிக்கல் சேர்ட் நான் எடுத்துருக்கேன் உங்க டெக்னிக்கலாகவும் பாருங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங் இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா அப்படின்னு ரேஞ்சா உடைக்காம அந்த நானூற்றி பத் நானூறுக்குள்ளே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க எகைன் அவங்க அந்த நானூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ப்ரீவியஸாக போயிருக்காங்க ஸோ அதை உடச்சிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸை நம்ம ஒரு ஸ்விங் டேடுக்கு எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை க்ரோத் ஸ்டாக்கு ஸ்டோ சப்போஸ் டவுன் பண்ணால் நீங்கள் எஸ்ஐபி முறையில் பை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்ட நம்மளால் புக் பண்ணிக்க முடியும் செகண்ட் ஹேண்ட் ஸ்டாக் அப்படின்னா ஹச்எல் ஹச்எல் பார்த்திங்கன்னா அதுக்குமே தெரியும் ஏழுநாட்டுக்கள் செக்டர் ஸ்டாக்கு ஹிந்துஸ்தான் ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்கு ஸோ பட்ஜெட் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரலாக இருக்கும் என்ன தான் டவுன் ட்ரெண்ட் போனாலும் அகெயின் மேலே போகக்கூடிய பங்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹையில் இருந்தால் அந்தளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் கோட்டராக கூட்டம் இந்த கோட்டராக கூட்டம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மடங்குக்கு மேலே ப்ராஃபிட்டை அல்லி கொடுத்துருக்காங்க ஃபண்டமெலாம் டெக்னால் நல்ல சப்போர்ட் உள்ள பங்கு ஹை கொடுத்து ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது உங்களோட பிரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபெல்டோன் எகைன் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு தகுந்த இல்லாமல் அப்படியே அதில் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தான் ஒரு இந்த பட்ஜெட்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தாங்க அப்படின்னா எகைன் நல்ல ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அச்சியால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங்கான ஸ்டாக் நல்ல ஒரு ஃபண்டமெல்லாம் டெக்னாலஜி சப்போர்ட் கவர்மெண்ட் செக்டர் இதில் வந்து பட்ஜெட்டில் இன்பாக் பண்ணும் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு குட் ப்ராஃபிட்ட நம்ம ஈஸியாக புக் பண்ணுவோம் லாங் டேமுக்கும் கண்டிப்பாக நம்ம ஃபோகஸ் பண்ண முடியும் மூணாவது என்ன ஸ்டாக் அப்படின்னா கனடா பேங்க் கனடா பேங்க் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு ரூபா முப்பது பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு மேலே ட்ரேடான ஸ்டாக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வேலையை பத்து ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா மாற்றிட்டாங்க ஸோ டூ மந்த்தாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூற்றி பதினாறு ரூபா அந்த தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் இப்போதைக்கு ஒரு ஐநூற்றம்பது ரூபாய் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு ரூபாய் ட்ரேட் ஆகுது ஸ்ப்ரிட் கொடுத்தனால எகைன் இந்த ஸ்டாக்கோட புக் ஒலி நல்ல ஒரு ஸ்ட்ராங் புக் ஒலி இருக்காங்க பண்ணமெல்லாம் அந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்கு பிஎஸ்சி செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கரெக்ஷனுங்க ஸோ எலெக்ஷன் அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு அந்த நூறுரூபாய் உடைக்காது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பட் அன்னைக்கு எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் கீழே தான் போயிருந்தான் ஸோ அன்னைக்கு எடுத்தவங்க என்றைக்குமே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்தளவுக்கு டவுன் போய்ட்டு அதுக்கப்புறம் நல்லா அடுத்த நாளை ரெக்கவரி ஆகி மேலே போய்ட்டு எகை ஒரு ஃபெல் டவுன் ஸோ இதில் வந்து நூற்றி பதினாறு ரூபா முப்பது ஆயிரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் பைசா இவங்க டிவிடன் கொடுத்துட்டாங்க ஸோ அது போக தான் பட் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குற ஸ்டாக்கு லாங் டேமுக்கு நம்ம மோஸ்ட்லி போஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிவிடன் கொடுக்குற ஸ்டாக்கை வாங்கிங்க ஏன்னா அதில் வந்து ஒரு பர்டிகுலர் இன்கம் நமக்கு வந்துட்டு இருந்தால் அதுவே நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ பல்க் அமௌண்ட் போடும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்கும் கனடா பேங்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் எஸ்ஐபிஎம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஐஎஃப்எல் எஸ்இசிங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க நல்ல ஒரு ஹை க்ரோத்து ஃபண்டமெல்லாம் டெக்ன நல்ல சப்போர்ட் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் நூறுரூவா வரையும் போனாங்க ஸோ அந்த என்னால் அந்த ஸ்டாக் இவ்வளோ டவுன் போகிறாங்களே நான் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயில் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு ஸோ அந்த நூறுரூவா போகும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன் என்ன நல்ல ஒரு ஹை பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கு இவ்வளோ லோவில் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மேலே போயிட்டு ஒரு டூ மந்த்தில் பார்த்திங்கனா நல்ல ரெக்கவரி அதோட டபுள் ஐட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இரநூத்தி நாற்பது ாங்க ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட ரிசல்ட் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹை ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்தாங்க ஸோ அதோட ஹோப்பில் இந்த ஸ்டாக் மேலே மேலே போயிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு குவார்டர் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க நல்ல நியூ ஆர்டரு நியூ டென்ட்ரு ஸோ இதோட இம்பாக்ட் நல்லா போகுது ஸோ வளர்ந்து வந்து ஒரு ஸ்டாக்ல இந்த ஐஎஃப்எஸ்சில் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்ல நீங்கள் ஃபண்டமெண்டாக டெக்கில அனலைஸ் பண்ணி பாருங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் நம்மளால புக் பண்ணிக்க முடியும் ஒரு எஸ்ஐபி முறையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்ல நீங்கள் அக்கோமலேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ரயில் டெல்லுங்க ரயில் டெல் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு ஃபண்டமெலாம் டெக்னால ஸ்ட்ராங் சப்போர்ட் உள்ள பங்கு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரையும் போயிட்டு ஒரு ஃபீல்டான இப்போ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரையும் போகிறதுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இப்போ நானூற்றி ஐம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இருபது 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 நாள் அதிகபட்சம் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே பட்ஜெட் அறிவிச்சிருவாங்க ஸோ அதில் அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன தான் ஒரு டவுன்ஃபால் போனாலும் எகெயின் ஒரு பாசிட்டிவ் மூணு இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நூற்றி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சை விட்டு உடையாமல் நல்ல மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் இருக்குது பண்ண நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு ஸோ அந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம எந்த எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேமுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் ஹை இப்போ பார்த்தீங்கன்னா லாங் டைம் நான் ஃபோக்கஸ் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரயில் டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் அக்மலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக்னா ஜங்கிள்ங்க ஜங்கிள் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் எழுபது பைசாலே இருக்குது அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு பண்ணம்லாம் டெக்னால் நல்ல சப்போர்ட் உள்ள ஸ்டாக்கு நல்ல ஒரு லாங் டேமுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்குங்க நல்ல கோட்டான் கோட் ரிசல்ட்டை கொடுத்தாங்க ஸோ அதோட இம்பாக்ட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு மேலே அதாவது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா வரையும் போனாங்க அதுக்கப்புறம் ஃபெல் டவுன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு டவுன் ஃபால் தான் ஆயிருக்காங்க ஸோ ஐடி செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு கோட்டான் கோட் ரிசல்ட்டு மேலே போயிட்டுருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ் கொடுத்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஐடி செக்டாரில் மேலே மேலே போயிட்டு போங்க அதில் ஜங்க்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெலாம் இங்கே நல்ல சப்போர்ட் இருக்குது எகைன் இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கனா நீங்கள் லாங் டர்மு கண்டிப்பாக கண்டை முடிவுட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு வீல் சேர்ந்தாலும் எகைன் எகைன் அவங்க பாசிட்டிவாக போகிறாங்க நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ஸ்டாக்கு ஸோ அது ஜங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ஹை ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு ஸோ நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஆனால் அனலைஸ் பண்ணது தான் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது செல்ஃபோன் ஆனால் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க